வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல். நாம் இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டன் குழம்பு செய்யறதுக்காக நான் 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 கப் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறக்கு நாம் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆயிலில் இந்த மாதிரி வதக்கி போடும்போது வாசனை அருமையாக இருக்கும், வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அருமையாக இருக்கும். இப்போ இது கூடவே 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 கப் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ப்ரௌனிஸாக வந்த பின்னாடி 1 ஸ்பூன் மட்டன் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அடுப்பில் 1 குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக 3 ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்னதாக 1 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, மட்டன்லேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஆயிலே நல்லா வதக்கும் போது குழம்புக்கு வாசனை நல்லா தூக்கலாம், தூக்கி கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்திடலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1/5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 5 விசில் வந்துருச்சு, குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டாம், இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும். அந்த காலத்தில் குக்கர்லாம் செய்யாமல் நல்லா பாத்திரத்துலேயே போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க. அப்போ மட்டனோட டேஸ்ட்டை ஃபுல்லாக இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ என்ன தான் குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. குழம்பு இறக்குற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தையை மேலால் அப்படியே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.